ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பன்னீர் மசாலா எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு இல்லை, ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம இது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஓரளவு வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இதை ஆறினதும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்கட்டும். நம்ம இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். Thank you.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ண அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 3 மினிட்ஸ் அது குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா ஈஸியாக உடனே பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி, ரைஸ் அப்புறம் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.